நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி போகிறோம். சரவணன் என்கிட்ட ஒரு சைக்கேட்ரி டாக்டர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து பகவதியோட புஸ்தகம் இப்போலாம் படித்து பல பிரச்சனைலேருந்து விடுபட்டிருக்கேன், ஆனால் தீய பழக்கத்துலேருந்து மட்டும் என்னால் விடுபடவே முடியல. ரொம்ப முயற்சியில் ஈடுபட்டால் கூட அதுலேருந்து சில நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு விடுபட்டிருந்தால் கூட அப்புறம் கொஞ்ச நாள்லேயும் அந்த தீய பழக்கம் முன்னே விட அதிக அளவில் ஈடுபட்டுறேன், இதுலேருந்து நிரந்தரமாக விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் கொடுத்தோன்னா பதிலை பாருங்கள். அவர் வந்து உண்மைக்கும் ஒரு ரொம்ப பிரபலமான மனோதத்துவ டாக்டரு, பல மனோதத்துவ நூலை படித்து நல்லா கற்றறிஞ்சவர். பல வெளிநாளுக்கெல்லாம் போய் ஆய்வரங்கத்திலலாம் கலந்துக்கிட்டு பேப்பரெல்லாம் கூட இது பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரோட முழு சிந்தனையும் மனோதத்துவத்தையும் மனசோட இயக்கத்தையும் பற்றியே சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தினமும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தொடர்ந்து மனநோயாளிக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு வந்தார். தொடர்ந்து மனநோயாளிகளையே பார்த்ததுனால மனசில் கூட அவருக்கு ஒரு சலிப்பும் வெறுப்பும் கூட வந்துருச்சு. இந்த வெறுப்புலேருந்தும் சலிப்புலேருந்து விடுபட்டுட்டு மனம் தளர்வடையணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வந்தார். ஆனால் எதுலேயுமே அவருக்கு ஒன்றும் வெற்றியே கிடைக்கல. இப்போ மருந்து கம்பெனிங்கெல்லாம் டாக்டருங்களுக்காக சமயத்தில் சில கான்ஃபரன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டில் ஒரு நாலு நாள் நடக்கிற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து தினமும் ரெண்டு மணி நேரம் ஒரு செமினார் மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் மற்ற நேரத்துலலாம் நல்லா ஊரை சுற்றி பார்க்குறதுக்கும் நல்லா விதவிதமான சாப்பாட்டு வகையும் மது வகை இதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது போக ராத்திரி நேரத்தில் கேளிக்கை, விளையாட்டு, நடனம், பாட்டு, இசை அது மாதிரி எல்லா ஏற்பாடும் கூட செஞ்சுருந்தாங்க. பல நாளாக மன இறுக்கத்தோடு இருந்த இந்த டாக்டருக்கு இது வந்து நல்லா முற்றிலும் மன மகிழ்ச்சியும் தளர்வையும் தரதக்கூடியதாக அவருக்கு இருந்தது. செமினார் வகுப்புக்கெல்லாம் போயிட்டு திருப்பி ஊருக்கு வந்த இந்த டாக்டர் வந்து தன்னோட வழக்கமான பணிக்கு பழையபடி திரும்பி மனநோயாளிகள்லாம் பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் மனசு மட்டும் எப்பவும் அந்த செமினாரில் நடந்த நிகழ்வுலையும் தினமும் எடுத்துக்கிட்ட அந்த சாப்பாடு, அந்த மதுவுனால் ஏற்பட்ட மன மகிழ்ச்சி, அந்த அனுபவத்தையே திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டு இருந்தது. இதனால் அடுத்த முறை வந்து டாக்டர் வந்து தானாகவே முன்னுத பணத்தை கட்டி வெளிநாட்டுக்கு போய் பழையபடி அவர் மனசு விரும்பின மாதிரி மகிழ்ச்சிக்கும் அதே மாதிரி மது வகைகளில் நடனம் இதிலெல்லாம் ஈடுபட்டார். மதுவை எடுத்துக்கிறதுனால மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறத அவர் உணர்ந்தார். இதுக்கப்புறமா இவர் வந்து இங்கே ஊருக்கு வந்தப்புறம் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இனிமேலும் நம்ம நோயாளியை பார்க்கறது கிடையாது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவரோட மன விருப்பத்துக்கும் மகிழ்ச்சிக்காகவும் மது இறந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கிறதே விரும்பினார். மதுவோட ஆதிக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. வாரத்தில் ரெண்டு முறை மது இறந்துதுன்னு தொடங்கி படிப்படியாக அது மூணு நாலு அஞ்சுன்னு படிப்படியாக வந்து தினமும் ஒரு மூணு கோப்பம் மது எடுத்துக்கிட்டால் தான் தூங்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட அவர் வந்துட்டார். மருத்துவர் வந்து இப்படி தினமும் மது எடுத்துக்கிட்டாலும் தாங்கிட்ட வர பல நோயாளிகளுக்கு மதுவிலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளை அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருவரும் மதுவிலிருந்து விடுபடுறதுக்கு தீர்வு சொல்கிறப்பெல்லாம் அவரோட மனசுமே அவரை பார்த்து கேலி செய்யுது. குற்ற உணர்ச்சியோட கோரப்படிய வந்து அவரால் தாங்கவே முடியல. இப்போ நம்மளே மதுவிலிருந்து விடுபட முடியாமல் துவச்சிட்டு இருக்கப்ப நம்ம வர நோயாளிக்கு மதுவிலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளை காட்டுறப்ப அவரோட மனசை வந்து அவரை ரொம்ப போட்டு வாட்டி வதைக்குது. மதுவிலேருந்து விடுபடுறதுக்கு மருத்துவருக்கு எந்த வழியுமே தெரியல. இப்போ மதுவிலேருந்து விடுபடுறதுக்கு எல்லா நூலையும் திரும்பி பழையபடி அவர் ஆய்வுக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். பல ஆய்வுக்கூடத்திலே படித்து பார்க்குறாரு. மேற்கத்து நாடுகளை காட்டுற வழிமுறைகளையும் உயரத்தையும் முயன்று பார்க்குறாரு. கடைசியில் மது தான் வெற்றி அடையுது, மருத்துவர் வந்து தோல்வி தான் அடைகிறார். இந்த பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு எந்த வழியும் கிடைக்காதனால தோல்வி அடைஞ்ச மனநிலைமையில் தன்னோட இஷ்ட தெய்வமான அனுமானை வந்து அப்படியே கண்ணீர் மல்ல வேண்டிக்கிட்டு யூடியூபில் போய் இந்த தீய பழக்கத்தை விடுபடுறதுக்கான வீடியோவெல்லாம் அப்படியே தேடி தேடி பார்க்குறாரு. இந்த சமயத்தில் தான் அவர் வந்து இந்த தீய பழக்கத்தை விடுபடுறதுக்கு பகவதையோட வீடியோக்களை போய் பார்க்குறாரு. பகவதையோட நூலான இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிற நூலையும் கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற நூலையும் அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தனக்கு இன்னது தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தன்னால் எதுவுமே கூற முடியல. ஆனால் மனசு வந்து ஒரு தெளிவை நோக்கி நகர்றது அவர் நல்லா உணர்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து நம்ம சரவணாயிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டு தீய பழக்கத்துலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத பற்றியும்
அதற்கான வழிமுறைகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசி அவர் தெளிவு பெறுறாரு. அதுக்கப்புறமா சில முறை ஃபோனில் சில சந்தேகத்தெல்லாம் கேட்டு கூட தெளிவு பெற்று தான் தெளிவு பெற்றதை அவர் உறுதியாகவும் இருக்கிறார். படிப்படியாக அவர் மதுவிலேருந்து கூட விடுபட்டுறார். மருத்துவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த தீய பழக்கத்தை விடுபட்டாருங்கிறது தான் நம்ம இனி அடுத்தாப்பில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி தீய பழக்கம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ எந்த பழக்கத்து மேலே நம்மளுக்கு அதிகப்படியான இன்ப நாட்டமோ ஆர்வமோ ஏற்பட்டு அடிமை ஆகிறோமோ அதுதான் தீய பழக்கமாக அப்படியே மாறிடுது. இப்போ நடைமுறை வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளோட இயல்புக்கு ரொம்பவும் பிடிச்சு போன சில பழக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு இன்பத்தையும் ஒரு மனத்தளவு ரிலாக்ஸேஷனையும் கொடுக்குது. அந்த அனுபவம் வந்து நம்மளோட மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. அப்புறமா நம்மளோட மனசு வந்து அந்த அனுபவத்தையே திரும்ப திரும்ப நாடி போய் அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகி அதுவே தீய பழக்கமாக அப்படியே மாறி போயிடுது. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியும் மனத்தளவையும் கொடுத்த இந்த தீய பழக்கம் வந்து நாள் ஆக ஆக தன்னோட ஆதிக்கத்தை அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டு நம்மளோட மனசையும் உடலையும் கூட அப்படியே கெடுக்க ஆரம்பிச்சிடுது. தீய பழக்கத்தோட ஆதிக்கத்தினால நம்மளோட மனசும் உடலும் அப்படியே அந்த ஆரோக்கியத்தை சுத்தமாக இழந்து போயிடுது. இப்போ நம்மளோட அறிவுக்கு வந்து நம்ம செய்கிறது தவறு தான் நல்லா தெரிஞ்சால் கூட நம்மளோட கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியாமல் நிகழ்கிற இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம தீய பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த தீய பழக்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அறிவுபூர்வமாக கொஞ்சம் விளங்கிக்க பார்ப்போம். பொதுவாக நம்ம எதனாச்சும் ஒரு செயலை செய்கிறோம்னா அதில் வந்து நாலு பகுதி அதில் இருக்குது. இப்போ முதல்ல ஏற்படுறது வந்து எண்ணம், அதுக்கப்புறமா அந்த எண்ணத்தை பற்றிய நம்ம சிந்தனை வருது, அப்புறம் அந்த சிந்தனையை தொடர்ந்து செயல் வருது, அப்புறமா அந்த செயலோட விளைவாக நன்மையோ இல்லை தீமையோ ஏற்படுது. இப்படி இந்த நாலு பகுதியும் உள்ள வச்சுக்கிட்டு தான் ஒரு செயல் வந்து நடைபெறுது. இதை இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்து மூலமாக கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்க பார்ப்போம் பாருங்கள். இப்போ ஒரு மரத்தில் வந்து லட்சம் பூ பூக்குது. அந்த ஒரு லட்சம் பூவிலிருந்து சுமார் ஒரு 10,000 பூ மட்டும்தான் பிஞ்சு பிடிக்குது. அப்புறம் அந்த 10,000 பிஞ்சில் வெறும் 1,000 பிஞ்சு மட்டும்தான் நல்லா திரண்டு காயாக மாறுது. அதுலேயும் கூட நல்லா திரண்ட ஒரு 500-600 காய் மட்டும்தான் சந்தைக்கு வந்து சேருது. இதை மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தானாக தோன்ற எண்ணம் வந்து கிட்டத்தட்ட 100,000 மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100,000 எண்ணமும் அப்படியே நம்மளோட சிந்தனையாக மாற்றம் அடையிறது கிடையாது. சிந்தனையாக மாற்றம் அடையாத எண்ணமெல்லாம் அதெல்லாம் எப்படி தோணுச்சோ அதே மாதிரி உடனே மறைஞ்சு போயிடுது. சிந்தனையாக மாற்றம் அடைஞ்ச அத்தனை எண்ணம் கூட அப்படியே செயலாக மாறுறது கிடையாது. செயலாக மாற்றமடையாத அத்தனை சிந்தனையும் கூட அப்படியே தானாகவே மறைஞ்சு போயிடுது. அப்புறமா இந்த செயலாக மாற்றம் அடைஞ்ச அத்தனை சிந்தனையும் கூட நம்மளோட சமுதாயத்தை பாதிக்கிறது கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட செயல் மட்டும்தான் நம்மளையும் நம்மளோட சமுதாயத்தையும் பாதிப்படைய செய்யுது. இதில் தான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு நன்மை அளிக்கிற செயலை வந்து நல்ல செயல்னு சொல்லியும் சமுதாயத்துக்கு தீமை அளிக்கிற செயலை வந்து தீய செயல்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த தீய பழக்கத்தோட செயல்கிறது இந்த எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்வு அப்படிங்கிற இந்த நாளோட அடிப்படையில் தான் அது செயல்படுது. இப்போ தானாக தோன்றிய எண்ணத்துலேருந்து சிந்தனைக்கும் அப்படியே அந்த சிந்தனையிலேருந்து செயலுக்கும் அந்த செயலோட விளைவாக ஒரு குற்ற உணர்வும் இங்கே வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த குற்ற உணர்வுலேருந்து மீண்டுறதுக்கான எண்ணம் வந்து பழையபடி ஏற்பட்டு இந்த சக்கரம் நிற்காமல் அப்படியே தொடர்ந்து சுரண்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு விசிய சர்க்கிள் நம்ம சொல்கிற பாருங்க, அந்த மாதிரி போய் இதுதான் ஒரு தீய பழக்கத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது, ஒரு அச்சாணியாக இருக்குது. இப்போ உதாரணமாக பாருங்கள், மர செக்கில் வந்து எண்ணெயை ஆட்டி பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரே இடத்துல திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி செக்கு மாடுகளை அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த மாடுகளுக்கு திரும்ப திரும்ப அந்த செக்கை சுற்றிக்கிட்டு வர்றத தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்மளும் இந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த செக்கு மாடு எப்படி செக்கை சுற்றி சுற்றி வருதோ அந்த மாதிரி இந்த தீய பழக்கத்தை விடுபட தெரியாமல்
தொடர்ந்து இந்த எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்வு அப்படிங்கிற இதில் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி இந்த தீய பழக்கத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபடுறது எப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ இந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ இந்த தீய பழக்கத்தோட செயல்பாட்டுனா முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பழக்கத்தில் உள்ள செயல்பாட்டில் நம்மளோட கைவசம் இருக்கிற பகுதி என்ன, நம்மளோட கைவசம் இல்லாத பகுதி என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட எப்படி செயல் முடியுங்கிறது கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ தீய பழக்கத்துலேருந்து நம்ம நாலு பகுதி சொன்னோம். அதாவது எண்ணம், அதை தொடர்ந்து வர சிந்தனை, அந்த சிந்தனை மூலமாக நம்ம செய்கிற செயல், அந்த செயல்னால் ஏற்பட குற்ற உணர்வு. இதில் வந்து முதல் பகுதியான எண்ணம், அதுக்கப்புறம் இறுதி பகுதியான குற்ற உணர்வு வந்து நம்மளோட கையில் கிடையாது. ஏன்னா அந்த குற்ற உணர்வு கூட தானாக தோன்ற ஒரு எண்ணம் தான். இங்கே வந்து நாம் அந்த எண்ணத்தை தொடர்ந்து சிந்திக்கிறதும் நம்மளாக செயல்படுறதும் மட்டும்தான் நம்மளோட கைவசம் இருக்கிற பகுதி. தானாக ஏற்படுற எண்ணம், அப்புறம் அந்த குற்ற உணர்வு, அதனால் ஏற்படுற எண்ணம், இது ரெண்டுலேயும் வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். தீய பழக்கத்தோட ஆணி வேறு இந்த குற்ற உணர்வாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எப்படி ஒரு மாட்டு வண்டியோட இயக்கத்துக்கு வந்து ஆதாரமாக இருந்துகிட்டு இருக்குது அச்சாணியை, நம்ம அச்சாணி தான் அதை வந்து சொல்லலை செய்யுது. இது மாதிரி நம்மளோட தீய பழக்கத்துக்கு இந்த குற்ற உணர்வு தான் அச்சாணியாக இருந்துக்கிட்டு தொடர்ந்து அதை இயக்கிக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணம் மற்றும் குற்ற உணர்வு அப்படிங்கிற ரெண்டு பகுதியும் தானாக தான் ஏற்படுது. அந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு வேலையும் இல்லைங்கிறது வந்து நம்ம இங்கே தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து இந்த எண்ணத்தை தொடர்ந்து நம்மளாக சிந்திக்கிறதும் செயல்படுறதும் மட்டும்தான். பொதுவாக இந்த தீய பழக்கத்துக்கான செயலுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரம் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் அந்த தீய பழக்கத்தை பற்றிய சிந்தனைக்கும் அந்த செயலுக்கும் தான், அதுக்கப்புறமா அது சிந்தனையை தொடர்ந்து வர அந்த செயலுக்கும் அந்த அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் இந்த குற்ற உணர்ச்சிக்கும் தான் நம்ம எடுத்துக்கிற நேரம் வந்து இந்த தீய பழக்கத்தோட செயலை காட்டிலும் ரொம்ப ரொம்ப நேரம் அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த டாக்டர் வந்து மது குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் வந்து ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான். ஆனால் மது வேணும், அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கும் அப்புறமா அந்த மதுவினால் ஏற்படுற உடல் பாதிப்பை பற்றிய கருத்துனால மது வேண்டாம் அப்படிங்கிற போராட்டத்துக்கும் அவர் எடுத்துக்கிட்ட நேரம் வந்து இந்த 15 நிமிஷத்துக்கான செயலை காட்டினும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தீய பழக்கத்தோட செயலுக்கு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த செயலை ஆக்சுவல் செயலுக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவு தான். இந்த தீய பழக்கத்தை பற்றி தானாக வந்த எண்ணத்தை வந்து நம்மளாக சிந்தனையாக சிந்திக்கிறதும் அப்புறம் அந்த செயலுக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வை மீண்டும் மீண்டும் சிந்தனையாக எடுத்துக்கிட்டு சிந்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அதிக நேரத்தை எடுத்துக்குது. இதுதான் இந்த பழக்கத்துக்கு அடித்தளமாகவும் அமைஞ்சு போயிடுது. நம்ம மனநிலையில் ஏற்படுற உணர்வு எத்தனை மோசமானதாக இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே இயற்கை ஏற்படக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த உணர்வு வந்து சுதந்திரமாக இயங்கி நம்மளை விட்டு சீக்கிரமாக போகும். மனசில் ஏற்படுற மோசமான உணர்வு எல்லாம் இப்படி நம்மளுக்கு இந்த உணர்வு ஏற்படுது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு நம்மளே முத்திரை குத்திட்டோம்னாக்க அது நம்மளை விட்டு போகவே போகாது, அப்படி நம்மக்கிட்ட நிரந்தரமாக கூட தங்கிட்டோம். இப்போ நம்மளே வந்து நம்மளை சரியில்லைன்னு சொல்லி முத்திரை குத்திக்கிட்டதுக்கப்புறமேட்டு நம்ம செயல் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? அதனால் இந்த தீய பழக்கத்தை செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பழக்கத்தை பற்றி நாம் சிந்திக்கிற சிந்தனையை கூட தானாக ஏற்படுறதாக தான் ஏற்றுக்கணும். அப்படி எடுத்துக்கிறது ஒன்று தான் இந்த தீய பழக்கத்துக்கு விடுபடுறதுக்கு ஒரு தீர்வாக கூட அமைய முடியும். இப்போ இந்த தீய பழக்கத்தோட செயல்பாட்டை கூர்ந்து நல்லா கவனித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புலப்படும். அதாவது இந்த தீய பழக்கத்தில் உள்ள ஆர்வத்து மேலே நமக்கு ஒரு நேர்மறையான ஆர்வம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான ஒரு
அப்ரோச் இந்த இடத்துல வருது. அதனால் தீய பழக்கத்தோட செயல்பாட்டை பார்த்தோம்னா, ஒன்று அந்த பழக்கத்து மீதுள்ள நம்மளுடைய ஆர்வத்தோட செயல்பாடு அப்படிங்கிறது நேர்மறை, அதான் பாசிட்டிவ் அப்ரோச். அதே மாதிரி இந்த தீய பழக்கத்தை விடுபடணும் அப்படிங்கிறதும் அந்த போராட்டமும் எதிர்ப்பும் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சாக இருக்குது. இப்போ தீய பழக்கத்து மேலே கொண்டுள்ள ஆர்வத்தின் காரணமாக வேணும்னு சொல்லி நேர்முகமாகவோ, இல்லாட்டி இந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்முகமாகவோ நம்ம தொடர்ந்து இந்த தீய பழக்கத்தை தான் மாறி மாறி அப்படியே பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டாக்டர் கூட அவரோட அணுகுமுறையில் பார்த்தோம்னா, அவர் மதுவை வேணும்னு சொல்லிட்டு நேர்முகமாகவும் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு எதிர்முகமாகவும் சதா அந்த மதுவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மது இருந்தப்போ கூட பாதி நேரம் வந்து அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும்னு சொல்லியும், மீதி நேரத்தில் அது உடல்நலத்துக்கு கேடாதுன்னு சொல்லியும் தொடர்ந்து மதுவை பற்றி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த அக போராட்டம் தொடர்ந்து நீடித்து இறுதியாக செயலாக மாற்றம் அடைஞ்சு அந்த மது வந்து வெற்றி அடைஞ்சு போயிடுது, இல்லை மருத்துவர் வந்து தோல்வி அடைஞ்சு போயிடாரு. இப்போ ஒரு உதாரணம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இப்போ ராமாயணத்தில் வந்து ஒரு வாலின்னு ஒரு பாத்திரம் வரும், அதை பற்றி நம்ம கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்குவோம் பாருங்கள். இப்போ வாலி வந்து யார்கிட்ட போர் புரிஞ்சாலும் அந்த போரிட வந்தவரோட சக்தியிலேருந்து ஒரு 50% சக்தி வந்து வாலிக்கு வந்துடுமா, அதாவது வாலிகிட்ட இருக்கிற 100% சக்தியோட அவர் எழுத்து போரோடவரோட சக்தியிலேருந்து ஒரு 50% சக்தி வாலிக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து 150% சக்தி வந்து வாலிக்கு வந்துடுது. இதனால் வாலியை வந்து யாரும் நேருக்கு நேர் போரிட்டு வெல்லவே முடியாது. வாலியை எழுத்து நேரடியாக யாரும் சண்டையிட்டு வெற்றி பெற முடியாத மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு சிறப்பான வரத்தை வாங்கி வச்சுருக்காரு. அதனால தான் ஸ்ரீராமன் கூட வாலியை நேரடியாக எழுத்து சண்டை போடாமல் மறைஞ்சு நின்று வாலியை வதம் பண்ணுறாருன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ ஸ்ரீராமரோட அணுகுமுறையை தான் நம்ம இந்த தீய பழக்கத்துக்கு விடுபடுறது கூட பயன்படுத்த போகிறோம். அதாவது இந்த தீய பழக்கங்கிறது வந்து நம்ம வாலியை மாதிரின்னு வச்சுக்கலாம், அதை நேருக்கு நேராக சண்டையிட்டு ஒரு நாள் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. இப்போ தீய பழக்கமான வாலிகிட்டிருந்து நம்ம சண்டை போட வாலியை மாதிரி தீய பழக்கம்தான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும். நேராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தோல்வியை தான் அடைவோம். இப்போ தீய பழக்கம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சே நடந்தாலும் இல்லை நம்மளை மீறி நடக்கிறதா எடுத்துக்கிற அணுகுமுறைகளில் மட்டும்தான் வாலியை வந்து நம்ம மறைஞ்சு நின்று எப்படி ராமர் வதம் செஞ்சாரோ அந்த மாதிரி இந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபட முடியும். இப்போ எப்படி மாட்டு வண்டியிலேருந்து அச்சாணியை உருவிப்பட்டோம்னா அந்த மாட்டு வண்டியோட இயக்கமே நின்று போயிடுதோ, அதே மாதிரி தான் அந்த தீய பழக்கத்தோட ஆணி வேறான இந்த குற்ற உணர்ச்சிக்கு நம்ம முக்கியம் கொடுக்காமல் இருந்துட்டோம்னா இந்த தீய பழக்கத்தோட இயக்கம் வந்து சுத்தமாக நின்று போயிடும். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த தீய பழக்கத்தையும் விடுபடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது தீய பழக்கத்தோட 4 பகுதி நம்ம சொன்னோம். அதாவது தானாக ஏற்படுற எண்ணம், நாம சிந்திக்கிற சிந்தனை, அப்புறமா சிறிது நேரம் மட்டுமே நடைபெற அந்த மது குடிக்கிற செயல், அப்புறம் அதை தொடர்ச்சியாக பல மணி நேரம் நம்மளை ஆட்டுப்பிடிக்கிற அந்த குற்ற உணர்ச்சி, இப்படி எல்லாத்தையுமே அது வந்து நம்மளை மீறி நடக்கிறதா எடுத்துக்கிட்டு அது எல்லாத்துக்கும் நம்ம முழு சுதந்திரம் அளிக்கிறது ஒன்று மட்டும்தான் இந்த பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு நல்ல வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட மனநல மருத்துவர் கூட இந்த தீய பழக்கத்தோட செயல்பாட்டை நல்லா இந்த மாதிரி இந்த வாலியோட உதாரணத்தெல்லாம் பற்றி சொன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த தீய பழக்கத்துக்கு முழு சுதந்திரம் அடித்து படிப்படியாக அந்த மதுவோட கோரப்படியிலேருந்து அவர் ஒரு 6 மாதத்துக்குள்ளோட சுத்தமாக விடுபட்டு விட்டார். இந்த பகவத் ஐயாவோட இந்த அணுகுமுறை ஒன்று தான் அவருக்கு அந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமைஞ்சுது அப்படிங்கிறத அவர் மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா தங்கிட்ட வர தீய பழக்கத்துக்கு கடுமையான நோயாளிகள் கூட இதே அணுகுமுறையை தான் சொல்லிக் கொடுக்கறதாகவும், தீய பழக்கத்தோட செயல்பாட்டை நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 சொன்ன பார்த்தீங்கல்ல, அதாவது எண்ணம், அந்த எண்ணத்தை தொடர்ந்து வர சிந்தனை, அப்புறம் இந்த செயல், அந்த செயலை தொடர்ந்து வர குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறத ஒரு படம் மாதிரி வரைஞ்சி புரிய வைக்கிறத கூட சொன்னார். இதுக்கெல்லாம் தன்னோட நன்றியை வந்து பகவத் ஐயாவோட பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ரொம்ப மகிழ்ந்து போய் அந்த டாக்டர் சொன்னார். இதை மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னும் 2 சம்பவத்தை இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு சம்பவத்தை, அதாவது ஒரு அம்மையாரோட பையன் வந்து அவருக்கு ஏற்பட்ட மன பாதிப்புக்கும் கவலையிலேருந்து விடுபடுறதுக்கும்
தொடர்ந்து மதுவை எடுத்துக்கிட்டே வந்திருக்கான். இது வந்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. மகன் மேலே உள்ள பாசத்தால் இதிலிருந்து விடுபடுற சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் அந்த பையன் எதையுமே கேட்கல. அதனால் எந்த பயனும் இல்லை. தினமும் குடிச்சிக்கிட்டு தான் வருவான், வீட்டுக்கு வருவான். எப்படியாவது மகனை அதுலேருந்து மீட்டுடுன்னு சொல்லி ரொம்ப முயன்று பார்க்குறாங்க. அந்த அம்மையார் வந்து அவன் அந்த அவன்கிட்ட பையன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க, கோபமாக பேசி பார்க்குறாங்க, அழுது பார்க்குறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த மாற்றமும் அவன்கிட்ட ஏற்படலை. அந்த நேரத்தில் தான் அந்த அம்மா வந்து நம்ம பகவத் பண்ணில் நடக்கிற ஒரு நாலு நாள் முகாம், ஞான முகாமுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த தீய பழக்கத்தை பற்றியும் மனசோட செயல்பாட்டை பற்றியும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. பையனை கூப்பிட்டு, தம்பி இனிமே நீ வந்து மருந்து மது அருந்துறதுக்கெலாம் நீ எங்கேயும் மது அருந்த வேண்டாம்னு நான் உன்னை சொல்ல மாட்டேன். நீ மது அருந்ததுக்காக வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீ வந்து உன்னோட மன பாதிப்புக்காக தான் அந்த மதுவை எடுத்துக்கிறேங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உன்னோட நிலைமையை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. நீ இனிமேல் எனக்கு தெரியாமல் மறைச்சு மறைச்சு மருந்து மது அருந்தணும்னு அவசியமே கிடையாது. இனி நீ எனக்கு தெரிஞ்சே கூட சாப்பிட்றப்ப கூட இதை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முழு சுதந்திரமும் அந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க. உன்னை நான் இனிமேல் எந்த குறையும் சொல்ல போகிறது கிடையாது. உனக்கு தேவையான உணவை நானே ஆரோக்கியமான முறையில் செஞ்சு தரேன். உன்னோட மன வருத்தத்தையும் வேதனையும் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்கிற மாதிரி என்கிட்ட நீ மனம் விட்டு சொல்லி நீனு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனும் வந்து தன்னோட மனக்கவலையெல்லாம் அந்த அம்மாட்ட சொல்கிறப்ப இவங்களும் எந்த விதமான ஆட்சேபனும் இல்லாமல் எந்த குறுக்கீடும் இல்லாமல் அப்படியே ரொம்ப கவனத்தோடு அப்படியே அதை எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா தன்னோட மகனை வந்து அகத்துலேயும் புறத்துலேயும் எந்த ஒரு மாற்றமும் செய்யாது அப்படியே ஏற்றுக்க தொடங்கிட்டாங்க. இதனால் அந்த அம்மையாருக்கு அவங்க பிரச்சனையிலேருந்து முழுசாக ஒரு விடுதலை கிடைக்க தொடங்கிருச்சு. அந்த அம்மா வந்து அந்த மாற்றத்தையும் தன் மீது வச்சிருக்கிற அக்கறையும் அவன் பையன் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து மகனோட செயல்பாட்டில் விட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 மாதத்தில் வந்து அந்த பையன் 80% மதுவோட தாக்கத்துலேருந்து அப்படியே வெளியே வந்துடுறான். இப்போ அந்த அம்மையார் வந்து கொஞ்சம் உறுதியாகவே சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் சுத்தமாக மதுவோட தாக்கத்தில் என் பையன் மதுலி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு மேலே இந்த தீய பக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு வேறு சான்று எதுவுமே தேவையே கிடையாது. இந்த மனித குலத்தை ஒரு மிக பிரச்சனையாக இருக்குது இந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு. நம்ம பகவத்தையோட அணுகுமுறை ஒன்று தான் சுத்தமான தீர்வை தர முடியும். இந்த பகவத்தையாவுடைய இந்த புரிதல் உள்ள பலரும் இந்த உண்மையை நல்லா உணர்ந்துக்கிட்டு தங்களோட வாழ்வில் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்த புதிய அணுகுமுறையை தீய பழக்கத்தினால் பாதிப்படைஞ்சிகளை கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக சமுதாயமே தீய பழக்கத்தில் விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான நல்ல சமுதாயமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பகவத்தையாட இந்த அணுகுமுறையான இந்த கொண்டு போய் தீய பழக்கத்தை விடுபடுறதுக்கு தீர்வாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள